வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக அதே மாதிரி ரொம்ப நீட்டான சுடிதார் நெக் டிசைன் வந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரோப் யூஸ் பண்ணி இந்த நெக் டிசைன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வந்து சுடிதார் கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஜிப் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூ நெக்லைன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. நார்மலாக நம்ம எப்போது எப்படி ரைட் சைடு ரெண்டு ரைட் சைடும் உள்ளே வச்சுட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுடிதார் கிளாத் இருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ரோப்புக்கு வந்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோப் நெக் டிசைனுக்கு தேவையான அந்த ரோப் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்போதும் எப்படி ரோப் வந்து எடுப்போமோ அதே மாதிரி ஊசியை வச்சு நூல், அதாவது ரெண்டாக இல்லை நாலாக நூல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கனமாக போட்டிங்க அப்படின்னா நூல் வந்து அந்து வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கனமாக போட்டுட்டு அப்புறம் அந்த எண்டு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்ம நார்மலாக ரோப் எப்போது எப்படி எடுப்போம்னு தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோப் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக, அதாவது உள் பக்கமாக கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தே சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா ரோப் அவ்வளோ சீக்கிரமாக வராது. அதனால் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஒட்டி வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரோப் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் ஸோ ஒரு சைடு வந்து புல் பண்ணி எடுத்துக்கிட்டே ரோப்பை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு ரோப் வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ரோப் வைக்கிறதுக்கு உள்ளதை வந்து அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் பீஸை எடுத்திருக்கேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் பேண்ட் கிளாத் எடுத்திருக்கேன். ஓகே தான், இந்த பேண்ட் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் அகலமாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரோப் உள்ளே போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் பட்டையாக இது நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரோப் அளவுக்கு ரொம்ப தின்னாக எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது கொஞ்சம் பட்டையாக எடுத்துக்கலாம். ரோப் மட்டும் கொஞ்சம் தின்னாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த பேண்ட் கிளாத்லேயும் நம்ம நார்மலாக ரோப் எப்போது எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டரை இன்ச் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வர மாதிரி வச்சுக்கோங்க. அது டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது 2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகேவா, நார்மலாக இப்போது எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அதில் நெக் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச் விடுறீங்க அப்படின்னா எண்ட் வரைக்கும் 1/4 இன்ச் விட்டுவைங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரோப்பை உள் பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கமாக வந்து ஸ்டிச் போடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா அந்த வைக்கிறோம்ல அந்த பேண்ட் கிளாத்தோட ரோப் அது வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று பெருசும் சிறுசுமாக தெரியும். ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோடய கேப்பும் வந்து சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஃபுட்டர் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியும்போது. ஸோ எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வச்சு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இதில் ரோப்பை இதை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ரோப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் தச்சே முடிச்சிடலாம் ஃபுல்லாமே. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக அந்த நெக் டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன். அதே மாதிரி நீங்கள் தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேண்ட் கிளாத் வச்சு அந்த ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக் சைட் வந்து எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ரைட் சைட் வியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரோப்பை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த இதில் வந்து விட போகிறோம். அந்த பட்டையாக வச்சுருக்கோம்ல அந்த இதில் விட போகிறோம். ஸோ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக.
ஏன்னா ஒரு தையல் போடும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல பிரிந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு தையல் நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரோப்பு பார்த்துட்டு அளவு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து லாட்கன்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதனுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஈவனாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேலேருந்து ரெண்டாவது கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெண்டாக எடுத்துகிட்டு ரெண்டு பீஸா அந்த அதாவது ஒரு பீஸா இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஊக்க வச்சு பின் இருக்குல்ல அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஸோ சென்டரில் வரும்போது அப்படியே நிப்பாட்டி அதை அந்த ரோப்பை வந்து ஃபுல்லாக விட்டுறலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லாட்கன்ஸ் வைக்கிறதுக்கான ஹைட் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ ஹைட் வந்து இழுத்துட்டு நமக்கு அந்த லாட்கன்ஸ் வர வைப்போம். அதுவும் பேண்ட் கிளாத்தில் தான் நம்ம வந்து வைப்போம். அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் வைக்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அதர் சைடும் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாட்கன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுளாக வந்து அந்த ரோப்பை கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ரோப்பாகவே எடுத்து அந்த யூ நெக்லைன் வச்சுருக்கோம்ல அது வழியாகவே நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லாட்கன்ஸ் வச்சு வேணும் அப்படின்னா சென்டரில் ரோப் ரோப் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வைங்க. இல்லை ஃபுல்லாக கூட அந்த ஒரு ரோப்பை கட் பண்ணாமலே ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் நெக் டிசைனுக்கும் கூட நம்ம வந்து செய்யலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டு ஹைட்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே வந்து நம்ம அந்த ரோப் இருக்கு எக்ஸஸாக உள்ளதை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ரோப்போடு சேர்த்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து பிரிந்து வராமல் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இது வந்து சென்டரில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம நாட் போடும்போது உங்களுக்கு வந்து அது இழுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ரோப்பை வந்து ஷோல்டரோடு சேர்த்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த லாட்கன்ஸ் மட்டும் வைக்க போகிறோம். ஸோ பேண்ட் கிளாத்தில் ஸ்கொயர் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அதை முக்கோண மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு தையல் வந்து போட போகிறோம். இது வந்து நான் வந்து சிங்கிள் லாட்கன் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டபுள் கூட இதில் வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கில் மட்டும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக கிடைக்கும் இந்த லாட்கன்ஸில் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ரைட் சைட் பக்கமாக தையலை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு அதை வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டாகவே நமக்கு அந்த நெக் டிசைன் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி அதர் சைடும் லாட்கன்ஸ் வந்து வச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் இந்த மாதிரி நாட் போட்டும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த நெக் டிசைன். நீங்கள் தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.